தலையிடா போகும் வேணும் நேரமாச்சு இளைய திரளுக்கு தகுந்த வீக்கம் வேணும்டா
என்ன அனவரணி எமிந்தாராது போயின் இருக்கேன் அங்க ஆமாங்க ஐயா ஆ சின்னவன் தோற நல்லா படிக்கறானோ நல்லா நல்லா படிக்கறான் ஆ பெரியவன் எங்கங்க பின்னால வந்துட்டு போடுடே போடுடே இது ஏன் முருக்கு கிடடா கிடடா யார் புடியார் போடுடே உனக்கு எனக்கு சண்டை வரும் டேடே போடுடே டேடே ரங்கா என்னம்மா இது நான் சொல்றேம்மா சும்மா இரு என்ன தான் கேட்டாங்க நான் தான் சொல்லுவேன் முடியாது நான் தான் சொல்லுவேன் அவதான் சொல்லட்டும் நீ சும்மா இரு அத்தை இந்த சுடு மூஞ்சி ஏய் யார் சுடு மூஞ்சி நீ தான் அழு மூஞ்சி யார் அழு மூஞ்சி நீ தான் அழு மூஞ்சி அடடா அடடா இது எப்போதும் உள்ள சண்டை தானே நீ சும்மா இரும்மா வேலைக்கு நேரமாச்சு வாடா பத்தி இல்லாம மூணு வேளை தின்னு கொளுக்குற திமிருடி தினமும் உன்னை நேரம் கழிச்சு வர சொல்லுது மாசா மாசம் பணத்தை உங்களுக்கு கொட்டி அழுகணும்னு என் தலையில எழுதி இருக்கு எங்கடி உன் புத்திர சிகாமணி இப்போ வந்துருவாம்மா ஓஹோ அப்படியா மேலதாளத்தோட வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யட்டுமா அரடே இதோ அவரே வந்துட்டாரு வாங்க வாங்க துரைக்கு இப்பதான் விடிச்சதுங்களா என்ட டேய் பாடுபட்டு சாப்பிடணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படி பதறாம வரதியா சூடு சுரணை இல்லாத உங்களை எல்லாம் என்னைக்கு தொலைச்சு தலைய முழுக போறணும் சாந்தனாயே போனா போது விடு ஓடுங்க வாய வேலைக்காரங்களுக்கு எல்லாம் வக்காலத்து வாங்க உங்களை யாரும் இங்க கூப்பிடல எல்லாம் எனக்கு தெரியும் போங்க நீங்க நீ ஏடி நிக்கணும் குத்துக்கல்லாட்டம் போடி போய் வேலையை பாரு போடா போய் சின்ன ஜமீன்தார எழுப்பு போய் தொலை அப்பா நான் செஞ்ச பாவம் வேலைக்காரங்கிட்ட எல்லாம் கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வச்சி போச்சு இந்த வீட்டுக்கு ரெண்டாம் தாரமா வந்தாலும் வந்தேன் வேலைக்காரிய விட கீழா போயிட்டேன் அவ பெத்து போட்டு போயிட்டேன் ஒரு பொண்ணு எனக்குன்னு யாரு இருக்கா தம்பி ஒருத்தர் என்ன பிரயோஜனம் சதா புடி 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 பொண்ணுங்க நான்தாங்க விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சே உங்களை எழுப்பிட்டு போறாங்க கால் தவறி இந்த புட்டி என்னடா புட்டி நான் குடிகாரனா நான் குடிச்சிருக்கேன்னா டேய் நீயே குடிகார கோப்ப குடிகார பாருங்க இந்த அப்பா பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்க என்னால பொறுத்துக்க முடியாது ஏண்டா வேலக்கார பயலே உங்க கை வலிக்க போறீங்க ஏண்டா ஏ உப்பத்து நிட்டு என்னையே மறக்கிறியா அயோக்கியா காலங்காத்தாலும் இப்படி கோபப்பட்ட ரத்தம் இல்ல பதிக்கு என்ன கோபத்துல ஆரம்பிச்சிருந்த பொழுது நிச்சயமா லாபத்துல அங்க முடிய போகுது என்ன சொல்றானே அதாங்க சிங்கப்பூர் போயிருந்தாள சொன்னபடி ஆமா ஆமா அவ வந்தாச்சே நான் அப்பவே சொல்லிவிட்டேன் நம்ம நாகராஜ் ஐயா உனக்கு அப்படியே வைரமா அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்ட்டு வைரமா ஏங்க நடக்காத வேலைக்காரங்களுக்கெல்லாம் தண்ட சம்பளம் எல்லாம் நானே தான் செய்ய வேண்டியது இருக்கு தமிழுக்கு சிகரம் ஆக்கம் சேவைக்கு ஊக்கம் இரக்கம் கருணைக்கு விளக்கம் ஈகை நல்லவர் வழக்கம் உயர்வை தருவது ஒழுக்க
கிடைக்கும். அன்னபூர்ணிக்கா இந்த கதி? ஐயோ பாவம், ஏழையா இருந்தான்
மான மரியாதையோட வாழ்ந்த அன்னபூர்ணியை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? ஊர்ல எல்லாருமே அவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்ல போய் இந்த பாவி கண்ணும் அந்த அம்மா மேல பட்டுச்சுங்க ஐயா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது அவங்களை விடுதலை பண்ணணும். ஆமா சார். அன்னபூர்ணிமா நல்லவங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? காணாம போன இந்த நகைப்பட்டி அந்த அம்மா வீட்டுல கிடைச்சதுனால தான் சட்டப்படி நான் என் கடமை செய்திருக்கேன். இதுக்கு மேல நான் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். அப்போ வேற வழியே இல்லங்களா? யாராவது ஜாமீன் கொடுத்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போலாம். நான் ஜாமீன் தரேன் இன்ஸ்பெக்டர். வாங்க சார் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அன்னபூர்ணி ஒரு காலம் திருடி இருக்க முடியாது. அப்படி அவங்க திருடினதாக சொன்னா இந்த உலகத்துல உண்மையே அழிஞ்சு போயிட்டு தான் இருக்கும். இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவுக்கு ஜாமீன் நான் தரேன். அவங்களை விடுதலை பண்ணு. தாராளமா சார். அம்மா நீங்க வீட்டுக்கு போலாம். ஒரு குத்தம் இல்லன்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார். நாங்க கணக்கு பிள்ளை சொல்லுங்க ஐயா. அதானே ஊரே ஒத்துக்கிடுச்சே. தாங்க பண்ண தப்புக்கு போலீஸே வருத்தப்பட்டாங்களேம்மா. அம்மா என்னமா நடந்துச்சுங்க? யாருமா வந்தா? எதுக்குமா நம்ம வீடு இப்படி அலங்கோலமா கிடக்குது? அம்மா பேசுங்க. அம்மா ஏமா ஒன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா
பத்தினி பெண்ணே தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே காலத்துல
ஜமீன்தார் வரார் அவங்கடா பொம்பளை புரிய அண்ணா ஜமீலனா வாங்க 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 பரம்பரை வாங்க பரம்பரை வாங்க பரம்பரை 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 சீ ஏன் புலம்பற ஐயா நீங்க இப்படி ஏறி வருவீங்கன்னு தெரியவே தெரியாது சொல்லி அனுப்பிச்சதா நானே வந்திருப்பேன் முன்கூட்டி அட அது இருக்கட்டே ஐயா இவன் ஏன் சும்மா நிக்கிறான் வேலை எல்லாம் ஒழுங்கா செய்றானா இவர மாதிரி யாருமே வேலை பண்ண முடியாது வாங்குற கூலிக்கு வஞ்சகம் இல்லாம வேலை செய்றேன்னு சொல்லுங்க மாமோ இங்க ஆறாம் கூலிக்கார பையங்கள எல்லாம் எவ்வளவு திமிரா பேச கத்துக்கிட்டா பார்த்தியா ஆமா ஆமா கலி முத்தி போச்சு இல்ல காலம் மாறி போச்சு என்னடா சொன்னே முதலாளி முதலாளி இவன் அரியா பைய சின்ன பைய தப்பு பண்ணிட்டான் போடா போய் வேலை பாறான் யோச்ச பைய அவன் தான் ஏற்கனவே ஏறி வர்றான் குதிரை மேல அவகிட்ட ஏடா போடா போய் வேலை பாறான் முதலாளி ஐயா சாமி கிளிய ரத்னா வீட்டுக்கு ஒரு 100 மூட்டை சம்பாரல அனுப்பிச்சிரு நல்ல அது வந்து நம்ம வீட்டுக்குன்னு தனியா ஒதுக்குறதாச்சுங்களே அதுவும் வீடு தான் ஐயா யோ நீ பேசலையா குதிரை பேசுது ஐயா சாமி அனுப்பிச்சறேன்ங்க ஆனா அது எந்த கடத்துல எழுதுறது அம்மன் கோயில் காணிக்கன்னு எழுதி எழுதி வை ஆவட்ட ஆவட்ட ஐயோ இங்கறா வா போலாம் என்ன ஐயா அது அக்கிரமமா இருக்குது வெப்பாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன் நல்ல அம்பாள் சன்னிதானத்துக்கு இப்படியெல்லாம் கணக்கு எழுதுறா நாளைக்கே கை விரல் இப்படி ஆயிடும் ஐயோ ஐயோ தர்மராஜா மாதிரி இருந்தார் பெரிய ஜமீன்தார் அவர் பேரை கெடுக்க வந்திருக்கான் எனக்கு வந்த கோபத்துல குதிரையில இருந்து அவனை உருட்டி இருப்பேன் என் தம்பியோட படிப்பு கெட்டு போயிடுமே சும்மா விட்டு மாமா எனக்கு ஒரு 10 ரூபாய் பணம் கொடுங்க நான் கிளியூருக்கு போய் என் தம்பிக்கு பேனா வாங்கிட்டு வரேன் கிளியூரா போற புடி 10 ரூபாய் அப்படியே 100 மூட்டை நெல்ல அந்த கிளியூர் ரத்னா வீட்ல இறக்கிடு சரி 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 நீ பேனா வாங்கி கொடு நெல்ல விஷயம் நான் பாத்துக்கறேன் அம்பாள் சன்னிதானத்துக்கு தர்மம் தர்மமா இது கர்மம் எங்க போயிடுவேன் இந்த தங்கத்துக்கிட்ட வந்துதான் தீரணும் கமலா நீ வந்து ரொம்ப நேரமாச்சு வீட்டுக்கு போல இன்னைக்கு கோயிலுக்கு போலியா தெய்வத்தை வழியிலேயே கண்டித்த பிறகு கோவிலுக்கு எதுக்கு இந்த விஷயத்துல பெண்களை மிஞ்சவே முடியாது ஏன் கமலா காலை வடிச்சு குட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் காலை ஒடிக்கிறதா நீ என்ன சொல்ற ஏன் கமலான்னு கூப்பிடுறதுல ஏன் அவட காலை வடிச்சுட்டா காலை ஒடிச்சுட்டா என் கமலா என் கமலான் அவர் ஆசையா கூப்பிடுறாரு எங்கம்மா ஓட பாக்குறேன் நான் கோவிலுக்கு போனோம் ஆமா எப்ப டும் 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 கோவிலே நடத்துறதா முடிவு பண்ணிட்டீங்களா போ தங்கம் என்ன தம்பி இதுதான் பட்டணத்து படிப்பா வந்து வந்து அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க அண்ணன் பெரிய அண்ணன் தம்பி என்ன வத்தி வைக்கிறா வாயாடி சும்மா நிறுத்து இவ என்ன தெரியுமா செஞ்சா நான் சந்தையில இருந்து வந்துகிட்டு இருந்தேன் புல்லு கட்டோட நேரா என் முன்னால வந்து ஏய் போய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காது நீ புல்லு கட்டோட வந்தது பொய்யா நீ தானே வழி மறிச்சு வம்பு பண்ண பல்ல உடைச்சு விடு தம்பி ஐயோ நீயா ரோடு கொட்டிடுச்சா என்னனே உனக்காக வாங்கிட்டு வந்த பேனாவை காணம்டா பத்தியா போய் சொன்னதுக்கு கை மேல பணம் கிடைச்சிருச்சு 4000 ரூபாடா 4000 ரூபாய் நான் என்ன செய்வேன் 4000 ரூபாய் விடுங்கண்ணே வேற வாங்கிட்ட போச்சு போய் தானே இந்த தம்பி பேனா ஆ திருடிட்டா திருடிட்டா சுமாரியா ஒரு பேனாவை பத்திரப்படுத்த துப்பு இல்ல சவுடால ஒண்ணு குறச்சு இல்ல என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு செம்பத்துல ஒண்ணு குறச்சு இல்லன்னு சொன்னேன் எனக்கு வர கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே அடிச்சு நல்லா அடிச்சு தோசி காயப்படு கொடியா சொத்து முட்டைய ஏ கொடியா கொடியா அங்க நீயா நானே தான் நீ தானே எனக்கு நல்லா தெரியும் எப்படி எப்படி இப்படி குருட்டு குதிரையை வச்சிட்டு இருக்கிற மொரட்டாளு நீ இல்லாம வேற யாரா இருக்க முடியும் ஏன் குதிரையா குருடுன்னு சொல்ற குதிரை குருடு இல்லையா
ராஜா விட்டு குதிரையா இருந்தாலும் கண்ட இடத்துல மேய போனா காலை வெட்டிடுவாங்க. ஆமா கிளியூர் போறாராம், நீங்களும் கூட போகணுமா? தயாரா இருக்கும். அவரை போய் சொல்ற கால்ரா, தாளத்தை தப்பா போட்டுட்டு கால் உடஞ்சு கிடக்கலாம். நீங்க தான் போகணும். நல்ல வேலை உங்களுக்கு. ஏண்டா அவன் ஜமீன்தாரா, கண்ட சிரிக்கிங்க வீட்டுக்கு உள்ள போயிடுறா, நான் வெளியே காவல் நிக்கணும். நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? டேய் ஐயா, வரமாட்டேன்னு சொன்னாலும் ஏன் கத்துற, ஏன் கத்துற? இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? யான் வைத்துக்காது. இல்லடா, அவன் நிலத்தை பார்க்க போறேன், நிலத்தை பார்க்க போறேன்னு அந்த ஊருக்குள்ள அவன் பண்ற அக்கிரமம் ஆண்டவனுக்கே அடுக்குமா? ஆண்டவனோட மறுராச்சே நம்ம ஜமீன்தார ஐயா. கிளியூரங்க, சோலையூரங்க 50 கல் இருக்கும், நேரடியா போய் பணத்தை பட்டுவாரா பண்றாருன்னு சொன்னா அவரை போல ஒரு தெய்வமான நீ பாத்திருப்பியா? ஏ ஐயா சாமி, ஐயா புறப்படு. ஆட்டுங்க ஆட்டுங்க. என்ன ஆட்ட ஆட்டம்? புறப்படு. இந்தப்பா எங்க எடங்கு சாவி பத்திரம் வர நெல்லு முட்டையெல்லாம் கடகுல வை. ஊருக்கு உதவி செய்யறதாக கனவு கண்டுகிட்டு வேலையில கோட்டை விட்டுறாத, ஜாக்கிரத. புரியுதா? நீங்க வாங்க. ஐயா சாமி, நீ போற வழி சரிதானா? நான் சரியாத்தாங்க போறேன். உங்க குதிரை தான் குறுக்கு வழி நிறுத்திட்டு போகுது. என்னையா உளர்ற? உங்களுக்கு நல்ல வழியா பிடிக்காது? இந்த பாதை கிளியூருக்கு பாதுங்க. அது முன்னாலே சொல்லக்கூடாதா? இப்பதான் என்ன, குதிரையை திருப்பிக்கு வா. Thank you.
வந்து பாருங்க யார் இந்த வர தனியா போய்கிட்டு இருந்தான் சங்கிலி சொல்லா ஆமாங்க நானும் பாத்தேங்க முடியா
ஏன்டா அப்படி போய் சொல்றீங்க? ஜமீன்தார் உங்களுக்கு ஏதா பணம் கொடுத்தானா? ஐயா ஐயா சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன். இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரிய அரிச்சந்திர மகன் இன்ஸ்பெக்டர் இவங்க அம்மா ஒரு திருடி. அந்த திருடி திருக்கி பட்ட பிள்ளைதான இவன். Thank you.
சிங்காரம் என்னங்க முந்தா நாள் கிருஷ்ணவேணிக்கு 5000 ரூபாய் கொடுத்து சொன்னே கொடுத்தியா கொடுத்தாச்சு ஆனா இன்ன 2000 ரூபாய் தேவை எதுக்கு அவ தங்கச்சி ஊர்ல இருந்து வர்றாராம் புதுசா முதல்ல அவளை கொண்டு கொடு கொடுத்துறேன் என்ன கொடுத்துறேன் எப்படி ஐயா யாரு ஐயா சாமி எங்க வந்த ஜெயிலுக்குள்ள போயிருக்கானே ரங்க போகட்டும் உங்ககிட்ட இருக்குதே அவன் பணம் எங்கடையா எவன் தெரியல எங்கிட்ட தம்பிடி காசு கிடையாது அஜய்யோ அப்படி சொல்லிட்டா எப்படிங்க சரி நீங்க நிதானத்துல இல்ல யாரே சொன்னது பொண்ணு குதிரை மேல இருக்காரு இல்லன்னா தண்ணி மேல இருக்காரு பாத்தீங்களா ஐயா சாமி கோச்சுக்காதீங்க ஐயா இத பாருங்க நீங்க பணம் கொடுக்கலன்னா அவன் தம்பியோட படிப்பு வீணா போயிடும் உங்களால வீணா ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுங்க அவன் குடும்பமே அழிஞ்சு போயிடும் தம்பிடி காசு எங்கிட்ட கிடையாது நான் சொன்னா சொன்னதான் போ கிருஷ்ணவேணி தங்கச்சி பத்திய நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எவன் தம்பிய பத்தியா இவன் வளர்த்திட்டு இருக்கான் அவன் கிடக்குறாங்க நீங்க குறைய முடிய போன மாசம் பறிச்சேன்னா இந்த மாசம் பணம் வரலைங்கிற ஆக 2 மாசம் பாக்கி இது நமக்கு ஒத்து வராது முதல்ல வீட்டை காலி பண்ணு சார் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கணும் 1ஆம் தேதி வர வேண்டிய பணம் இன்னும் வரல என்ன காரணம்னே தெரியல எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு லெட்டர் எழுத போறேன் லெட்டர் எழுதுவியா தந்தி எடுப்பியா எனக்கு தெரியாது பாரு அடுத்த தடவை நான் வரும்போது பணத்தை வைக்கணும் இல்ல Thank you.
அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆமாங்க. ட்ரெய்னிங் முடிஞ்சு டியூட்டில ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு எங்க அண்ணன் முன்னால போய் நின்னு அவரை திகைக்க வைக்கணும். சின்ன வயசுல இருந்தே தம்பிய ஒரு போலீஸ் அதிகாரியா பார்க்கணுங்கிற லட்சியத்துக்காகவே பாடுபட்ட அவருக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை தவிர வேற என்னால என்ன தர முடியும்? துரை, குடும்ப ஈடுபாடே இல்லாத என்னையே உன்னுடைய சகோதர பாசம் மெய்சிலிருக்க வைக்குதுப்பா. அதுவும் தவிர ட்ரைனிங் பீரியட்ல இவ்வளவு சின்சியரா யாராலும் இருக்க முடியாது. நீங்க நினைச்சதை விட உயர்ந்த பதவியும் அந்தஸ்தியும் உங்க துறையால் அடைய முடியும்னு என்னுடைய சக அதிகாரிகள் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க தயவுதான் சார். நோ நோ நோ, மனிதனால நினைக்கத்தான்ப்பா முடியும், செயல் அவனுடையது. கம் ஆன், லெட்ஸ் கோ. நீ ஜெயிலுக்கு வந்தது, தண்டனை அனுபவிச்சது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து இங்க உனக்கு கிடைச்ச அனுபவம் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சந்தோஷமா. உனக்கு விஷயம் தெரியுமா? ரங்க விடுதாங்கிட்டா இன்னைக்கு ஊருக்கு வரப்ப. நீ எப்படி இருக்க? எனக்கு நான் அந்த பைல்வான் மாதிரி இருக்கேன். இப்பதான் சர்க்கார் விருதாளி அறுத்து வந்திருக்கிறேன். நீதான் கொஞ்சம் மாறி இருக்க. மாறிட்டனா? ஆமா, முன்ன விட ஒரு ரெண்டு சுத்து. எனக்கு ஒரு சந்தே. என்ன? எங்க நீ என்ன மறந்துட்டியோன்னு. களிமண் மண்டையில இத தவிர வேற என்ன தோணும்? ஆடு, உன்னெல்லாம் உன்னை தொட்டா போதும் ஓடி வந்து அடிப்பை. இப்ப என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் என்ன சொன்னேன்? ஏன் அழுகிற? உன்னை நினைச்சு தாழ அநியாயமா உன்ன. அதெல்லாம் முடிஞ்சு போறாங்க, மறந்து. இப்பதான் குட்டுக்கல் மாதிரி உன் முன்னால வந்து நிக்கிறனே ஜெக. சிரி சிரி சிரி. பாபா அந்த படுவாவி சல்லி காசு கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த செய்தியை உடனே தெரிவிக்கணும்னு நான் துறைக்கு காகிதம் போட்டேன். ஆனா போட்ட காகிதம் அத்தனையும் திரும்பி வந்துருச்சுப்பா. உன் தம்பிய பத்தி ஒரு தகவல் எனக்கு தெரியல. கங்கா, அந்த நாகநாதனே. நினைச்சு புரியதன் இல்ல, நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஈசன் செயல். கைய மேல கவிச்சு விட்டேன். ஒண்ணு மாத்திரம் நிச்சயம். என்ன? ஏழைங்க குறிஞ்சுகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம குட்டிகிட்டே இருக்கலாம். அவனுக்கு நிமிந்தானுங்க. என்ன சொன்னாங்க? இப்படி சொல்றான். ஐயோ ஐயோ, விளக்கடைஞ்சு போச்சே, விளக்கடைஞ்சு போச்சே. ஐயா சாமி, சுச்ச போடுறான். நீங்க எங்க இருக்கீங்க? அங்க வந்த ஏன் பேசாம?
என்னது துணிக்கு வழி இல்லாம படிப்பை விட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரே என் தம்பி அவன் எழுதுற கடிதாச்சு நான் என்ன செய்யணும் அவங்க கிட்ட சேர்த்து வச்சிருந்த பணத்தை சமயத்தில் அவனுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுல்ல ரங்கா போகலையே யார் ரங்க எங்க அம்மாவை கொன்னீங்க என்ன திருடன் முத்திரை குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க இப்ப என் தம்பியோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க ஜமீன்தார் மரியாதை எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல இப்ப நான் எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கிறேன் என்னடா மிரட்ட போகல Thank you.
நூறு புறா சேர்ந்து நாய் மாதிரி என்ன வரட்டானுங்க இப்ப ஓடுறாங்க பாரு பேடி பசங்க ஏன் என்ன இப்படி வரட்டானுங்க நான் என்ன தப்பு பண்ணு வீடு வாசல் கூட பிறந்த தம்பி எல்லாரும் இருந்தும் நான் அனாதி ஆயிட்டேன் தங்கம் நான் அனாதி ஆயிட்டேன் இல்ல ரங்கா இல்ல நீ அனாதை இல்ல இந்த ஊரு உலகம் எல்லாம் உன்னை வருத்த ஒதுக்கினாலும் வாழ்நாள் பூராவும் உனக்கு துணையா நான் இருக்கு கவலைப்படாத ரங்கா திருப்பி கொடுங்க ஐயா கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க நேத்துதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு மாப்பிள்ளையோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ளைக்கு அது ஆபத்து சமயத்துல உயிரை கொடுத்தாவது பெண்களை காப்பாற்றணும் நீ கட்டின புண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டிய ஆயுசு பூரா எப்படி அவளை வச்சு காப்பாத்த போற உங்களுக்கு எந்த ஆபத்து வராது பயப்படாம போங்க பெரிய தலம பிரபு நல்ல வேட்டை நாசமா போச்சு பெரிய ஆபத்து பண்றவன் அனாத வச்சக வயிற்றுக்கே
வைத்துக்கா வாயாங்கூட என் தம்பியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஒண்ணுமே தெரியலப்பா. நான் போயிட்டு புது திருடங்க சரியா தண்டாடுறது. ஜமீன்தார்கிட்ட நான் எப்படி பதில் சொல்றது? என்ன கட்டி போட்டுட்டு போ, அப்பதான் நான் தப்பிச்சுக்க முடியும். டேய் பண்ணவா, அந்த கயிறு கட்டி போடா. கட்டு, கால் வந்துறீங்க எல்லாம் எடுத்துட்டு போங்க. கட்டு, எடுத்துட்டு போ, பத்து பஞ்சு கோழி முடிச்சிட்டு போ. ஜவாய் என்னடா ரங்கா, ஒழுங்கா கட்ட கூட தெரியல. நீ எல்லாம் திருட்டுக்கற எப்படி தான் பண்ண போறியோ? கட்டா, என்ன நெருப்பு வைக்கிறீங்க? ரொம்ப ரங்கா காரியா, ரொம்ப ரங்கா காரியா. வெய் 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 வெய், ஒண்ணு அவசரம் இல்ல, நின்ன தினமா வைய. ஆஹா, எனக்கு ஜமீன்தாரே எரியுற மாதிரி இருக்குது. நீ அப்ப கண்ணு புடிச்சு வைங்கடா, வெந்நீர் போட்டு குடிச்சுக்கிறேன். திரும்பி வந்துருச்சா? அவன் தம்பி பட்டணத்திலே இல்லையா? பட்டணத்திலே இல்லையா?
என்ன இது கிராமத்துல இருந்து பட்டத்துக்கு போறவன காணனா எப்படி ஐயா 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 என்ன ஐயா அந்த ரங்கனோட ஆளுங்க நம்ம ஊரு முருகன் கோயில் ஐயா தூக்கிட்டு போயிட்டாங்க இது ஐயரியா ஆமா ஏ நானும் கிளம்பியும் பார்த்து கொள்ளடிக்கு போறாருடா நீ
திருடனுக்கும் திருடிக்கும் வெளிச்சத்துல என்ன வேலை? Thank you.
இன்ஸ்பெக்டர் துரை, இப்போ நீங்க தேசத்தின் ஜீவநாடியான சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிற பிரதிநிதி ஆயிட்டீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. உன்னுடைய வருங்கால சேவை மகத்தான வெற்றி பெறட்டும். நம்ம பொறுத்தவரையில கடமைதான் நமக்கு கடமை. நாம நம்ம கடமையை எந்த அளவுக்கு சீரா செய்யறோமோ அந்த அளவுக்கு கடவுளை வழிபட்ட பலனும் பயனும் கிடைக்கும். சார், சாதாரண மனுஷனா இருந்த என்ன அந்தஸ்துள்ள அதிகாரியா மாத்தி வச்ச உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய வார்த்தைகளை நான் வேத வாக்கா எடுத்துக்கிறேன். என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் என் கடமையில இருந்து நான் தவறவே மாட்டேன். இது உறுதி. வெரி குட், வெரி குட். துரை, சேர்வராயன் மலைப்பகுதியில மறுபடியும் கொள்ளக்காரங்க அட்டகாசம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அதனால உன்னுடைய பொறுப்புல ஒரு ஸ்பெஷல் போலீஸ் போர்ஸை அங்க அனுப்ப போறோம். அதுக்கான உத்தரவு இருக்குது. நாளைக்கே நீ சோலையூர்ல சார்ஜ் எடுத்துக்கணும். சோலையூர், சோலையூருக்கு நான் போலீஸ் அதிகாரியா? என்னால நம்பவே முடியல சார். சின்ன வயசுல எங்க அண்ணன் கண்ட கனவெல்லாம் இந்த அளவுக்கு நிறைவேறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் தெய்வமா வணங்குற எங்க அண்ணனுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சேன். தெய்வத்தின் தெய்வம் சார் நீங்க. நல்லவங்க ஆசை எல்லாமே நடக்கும்பா. ஆனா நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு செயல்ல சுயநலம் கலந்துடக்கூடாது. இது எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும். துரை, கடமை, சேவை, தியாகம் இதெல்லாம் தான் உன் வாழ்க்கையினுடைய லட்சியமா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அண்ணன் ஒரு கொள்ளக்காரனா?
இந்த ஊர்ல எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தானே நீங்க தான் இருந்து அவனை திருடன அறிவிச்சிட்டீங்களே துரை அவசரப்படாதப்பா ரங்க அவனா திருடன ஆகல ஆக்கப்பட்டிருக்கிறான் ஒரு பெரிய மனுஷனால அப்பாவியா இருந்த எங்க அண்ணன் தப்பான வழியில போக வச்சு சமுதாய விரோதியாக்கிட்டீங்க இப்ப நான் அவனை பிடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட வந்திருக்கீங்களா பாருங்க நல்லா சந்தோஷப்படுங்க துரை அன்னபூர்ணி அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு வைரங்கன்னு சொல்லுவீங்களே ஒன்னு கோபுரத்துக்கு வந்துருச்சு இன்னொன்னு குப்பமேட்டுக்கு போயிடுச்சு இது நியாயமா எங்க இருந்தாலும் வைரம் வைரம் தான்ப்பா அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத மனசு அது எங்க மாமா இருக்கு அதுதான் வெடித்து சிதறி போயிடுச்சு எந்த அண்ணனுக்காக இன்ஸ்பெக்டர் ஆனனும் அவரே திருடன் ஆயிட்ட பிறகு நான் யாருக்காக வாழணும் எதுக்காக இந்த உத்தியோகம் பார்க்கணும் வேண்டாம் இது எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த உத்தியோகமே வேண்டாம் வெல் டன் இன்ஸ்பெக்டர் வெல் டன் ரொம்ப நல்ல முடிவு செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய உங்களை போன்ற அரசாங்க அதிகாரிகள் இப்படி பாசம் தான் பெருசின் கடமையை உதறித்தள்ள தீர்மானிச்சுட்டா நாட்டுல உண்மை அமைதி எப்படி நிலைக்க முடியும் என்ன வளர்த்து ஆளாக்குன்னு அண்ணனே நானே கைது செய்யணுமா பெத்த தாயே குத்தம் செய்திருந்தா கூட கைது செய்ய வேண்டியதா ஒரு போலீஸ் அதிகாரியுடைய கடமை உங்க அண்ணனை நீங்க கைது செய்யலன்னா அவரை உயிரோடவோ பிணமாவோ நிச்சயமா இன்னொரு போலீஸ் அதிகாரி பிடிக்கத்தான் போறார் ஆனா இந்த காரியத்தை நீங்க செஞ்சா கடமையை செஞ்ச புகழ் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ தவறான பாதையில போயிட்டு இருந்த உங்க அண்ணனை திருத்தின பெருமை நிச்சயம் கிடைக்கும் நான் யாருக்காக போலீஸ் அதிகாரி ஆனதும் இன்ஸ்பெக்டர் கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யறேன் சத்திய பிரமாணம் செய்து எடுத்துக்கிட்ட பதவிய கேவல சுயநலத்துக்காக கூட பிறந்த தனி மனிதனுக்காக அதுவும் ஒரு குற்றவாளிக்காக ஒரு நிமிஷத்துல உதறி தள்ளுறதுன்னு தீர்மானிச்சிட்டீங்கல்ல நோ நீட் ஃபார் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ் இப்ப நீங்க தீர்மானிக்க வேண்டியது கடமையா இல்ல உறவா ஐ லீவ் இட் டு யூ என்னங்க கை இப்படி இருக்கு வலிக்குதா கையில பட்ட குண்டு நஞ்சில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க இந்த திருட்டு தொழுக்கே முழுக்கு போட்டுட்டு நாம போயிடுவோம் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு ஊன்னுட்டு இருந்தா இந்த துப்பாக்கி உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நிம்மதியே இல்லாம போச்சு கொடுங்க இப்படி கொடுங்க உடச்சு அறிய கொடுங்க இப்படி கொடுங்கண்ணா தங்கம் போச்சுட்டியா நான் ஆத்திரத்தில் அடிச்சுட்டேன் உனக்கு தான் தெரியுமா நான் ஒரு இது தங்கம் தங்கம் அடிக்கவோ அணைக்கவோ எனக்கு ஒன்ன தவிர வேற யாரு இருக்காங்க இந்த ஊரே என்ன வருத்திருச்சு நீ ஒட்டிதான் என் மேல பிரியமா இருக்கு இப்ப உனக்கு நான் வேண்டாதவரா போயிட்டேன் இல்ல இனிமே நான் யாருக்காக வாழணும் எதுக்காக இருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க இனிமே உங்க மனசு நோகும்படியா நடந்துக்கவே மாட்டேன் என்ன அடிங்க உதைங்க கொல்லுங்க எது வேணாலும் செய்யுங்க ஆனா எதுக்காக வாழணும் யாருக்காக இருக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க இதுவரைக்கும் புருஷம் உண்டாட்டியா இருந்தோம் உங்க புருஷம் உண்டாட்டியா இருக்கோம் இனிமே அப்பா அம்மா ஆக போறோம் இவ்வளவு நாள் அங்கிட்ட சொல்லவே இல்லை இல்ல தங்கம் நம்ம மகனுக்கு வெள்ளியால தொட்டில் செஞ்சு தங்கத்தால சங்கிலி பண்ணி வைரத்தால கிளிவில் பேச வேண்டாங்க பய காட்டுல மரக்கலையில பழைய சேலையால தொட்டு கட்டி புள்ளைய போட்டு தாளாட்டுற நிம்மதி இதுல எல்லாம் கிடைக்காதுங்க நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது தங்கம் நிச்சயமா உன் மகன் திருடன் ஆக மாட்டான் உன் மேல சத்தியமா சொல்றேன் இனிமே நானும் திருட மாட்டேன் உங்க ஊருக்கு தம்பி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரா
அதிகாரி தண்டனை அடைஞ்சே தீரணும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு விலங்கு மாட்டியே தீருவேன். அதுக்கு பதிலா என் கையில விலங்கு மாட்டி எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றாரு. இவ்வளவுக்கு காரணம் யாரு? நாகநாதன் அம்மா சாகரத்துக்கு காரணமா இருந்தா என்ன திருடனாக்கலாம். என் தம்பியும் நானும் சேர முடியாதபடி எங்களை இரு துருவங்கள் ஆக்கிட்டாய் அம்மா. அம்மா என் நிலைமைய பாத்திய அம்மா. நடக்க வேண்டியது நடக்க கூடாதது எல்லாம் நடந்து போச்சுமா. எல்லாம் நடந்து போச்சு. போகட்டும்மா. நான் என் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சிட்டேன்மா. இனிமே எப்படி ஆனா என்ன போகட்டும்மா. இல்ல, நீங்க உங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் முடியல. நீங்க எப்படி அவரை நினைச்சு இங்க துடிச்சிட்டு இருக்கீங்களோ இதை விட அதிகமா உங்களை நினைச்சு அவர் அங்க துடிச்சிட்டு தான் இருப்பார். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல பக்கத்துல நான் இருக்கேன். அவருக்கு யாரும் இல்லையே, தம்பிக்கு யாரும் இல்லையே. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை கமலாவ அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது. நாகநாத குடும்பத்தோட சம்பந்தமா நடக்காத கதை? நடக்காத விஷயங்கள் எவ்வளவோ உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு. இந்த கல்யாணம் மட்டும் ஏன் நடக்காது? நிச்சயமா நடக்கும். Thank you.
Yeah, I got it.
சந்தேகங்களுக்கு ஆதாரமா இந்த லெட்டர்களும் இருக்கு. இது விஷயமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன செய்யறோம் அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது தெரியாம எங்க அண்ணன் இப்படி நடந்துகிட்டது குற்றம் தான். குற்றம் மட்டுமல்ல தர்மத்துக்கு நீதிக்கும் ஒரு வழிப்பறி கொள்ளக்காரம் விட்டுருக்கிற சவால். இதுக்கு உருடைய பதில் என்ன? ஒரே பதில் தான். கமலாவை கடத்திக்கிட்டு போனதே எங்க அண்ணன் செஞ்ச கடைசி குற்றமா இருக்கட்டும். அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கமலாவை கொண்டாந்துட்டேன். மாலை மாத்திக்கங்க, மாலை மாத்திக்கங்க. இதுதான் உங்க அண்ணனா? ஆமாங்க, நான் தான் ரங்க, துரையோட அண்ணன். தம்பி சொல்லித்தான் அந்த பெண்ணை கடத்திட்டு வந்தியா? என் தம்பி ஒண்ணு சொல்லல, நான் தான் போய் கமலாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். கமலாவை காப்பாத்துறியா? ஆமா, இவரு கமலாவை சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா படிச்சு பழகினாங்க, ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்க. அந்த படுபாவி நாகநாத என்ன பண்ணா, திடீர்னு இந்த பொண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டான். நான் விடுவனா? ஐயா, இதுவரைக்கும் எதுக்காகவும் யாருகிட்டையும் போய் கெஞ்சினது கிடையாதுங்க. எங்க குடும்பத்தையே அழிச்ச நாகநாதன்கிட்ட போய் இவங்களுக்காக கெஞ்சினேன். என் தம்பிக்கு கமலாவை கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு கேட்டேன். அவன் சரின்னு வாக்கு கொடுத்தான். மனுஷனா பிறந்தவன் சொன்ன சொல் தவறலாமா? வாக்கு தவறவன் மனுஷனா? அவன் தவறிட்டானுங்க. இப்ப நான் கமலாவை கூட்டிட்டு வரலன்னா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? அதனால தானுங்க நான் இப்படி செஞ்சுட்டேன். ஐயா நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சது சரிதானே? தம்பி ஏன் நிக்கிறீங்க? நேரமாகுது, மாலைய மாத்திக்கங்க. ஐயா சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா, அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் செய்து வைக்கிற முறை. ரங்கா, உண்மையிலேயே உன் தம்பி மேல நீ பாசம் வச்சிருக்கியா? நான் இந்த உலகத்துல வாழ்றதே என் தம்பிக்காக தாங்க. அவன் சந்தோஷமா இருக்கணும் நீ விரும்புறியா? அவன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்? அவனுக்காக நீ எதையும் செய்வியா? உயிரை வேண்டாலும் கொடுப்பேன். போய், இதை நான் நம்ப மாட்டேன். ஐயா, நான் திருடன் தான், ஆனா பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன், ஆனா உன் தம்பிக்கு துரோகம் செய்யறேன். ஐயா, இப்படி நான் சொன்ன கோவம் வந்துருங்க. என் தம்பிக்கு நான் துரோகம் செய்யறேனா? ஆமா, மறுபடியும் சொல்றேன், உன் தம்பிக்கு நீ துரோகம் தான் செய்யறேன். ரங்கா, துரையனுடைய மனசுல சத்தியம் என்ற விதையை விதைச்சு அது சரியா முளைச்சு பணம் தர போற நேரத்துல உரம் வைக்கிறதாக நினைச்சு நெருப்பு அள்ளி கொட்டிட்டேன். புரியும்படியா சொல்லுங்க, புரியும்படியா சொல்லுங்க. தம்பி ஒரு கடமை வீரனா வரணும் நீ ஆசைப்பட்டியா இல்லையா? ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அம்மாவோட ஆவி அதை நிறைவேற்றி வச்சுக்கிட்டு. ஆனா இப்ப நீ ஒரு திருடனா மாறி ஒரு தம்பிக்கே எதிரி ஆயிட்டேன். புரியுதா உனக்கு? ஐயோ, காசு பணத்துக்காக நான் திருடன் ஆகலையே. அந்த பாவி நாகராத எங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தையும் இந்த ஊர்ல அவ செய்யற அக்கிரமத்தை தட்டி கேட்கறதுக்காக அவனை எதிர்த்தேன். எல்லாருமா சேர்ந்து என்ன திருடன் ஆக்கிட்டாங்களே, எல்லாருமா சேர்ந்து என்ன திருடன் ஆக்கிட்டாங்க. ஐயா, கெட்டவரை தட்டி கேட்கறது தப்பா? தப்புதான். நாகநாதன் குற்றம் செய்திருந்தா அதற்குரிய தண்டனை அவருக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். தனிப்பட்ட விரோதத்துக்காக நீதியை காப்பாத்த போறேன்னு ஒன்ன மாதிரியே எல்லாரும் கொலையும் கொள்ளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டா சமூகம் என்ன ஆகும்? உன் தம்பிக்காக பெரிய தியாகம் செய்யறதாக நினைச்சுக்கிட்டு இத்தனை குற்றங்களை செய்துகிட்டே போறியே, அது அத்தனையும் உன் தம்பியினுடைய பெருமையை குறைக்கத்தான் பயன்படும். இன்னும் தொடர்ந்து இதையே நீ செய்துக்கிட்டு போனா உன் தம்பியினுடைய வாழ்க்கையை நீயே நாசமாக்குறேன் தான் அர்த்தம். ஐயா, எந்த தம்பிக்காக உன்னுடைய உயிரையே கொடுப்பேன்னு நீ சொல்றியோ அந்த தம்பி
உங்களுடைய தவறுகளுக்காக அவளுடைய உயிரையே கொடுத்துருவான் போல. ஐயோ தம்பி சாகக்கூடாது, என் தம்பி சாகக்கூடாது. நான் தெரியாம பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டேன் ஐயா. என் தம்பி மேல சத்தியமா சொல்றேன், பார்க்க போற என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். இனிமேல தப்பே பண்ண மாட்டேன் ஐயா, தப்பே பண்ண மாட்டேன். தம்பி தம்பி இனிமேல நான் தப்பே பண்ண மாட்டேன். என் மனுஷனை சொல்லு, நான் ஓடிட்டேன். ரங்கா, உன்னை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. குற்றவாளிகளை நீதிக்கு முன்னால நிறுத்த வேண்டியதுதான் எங்க கடமை. இன்ஸ்பெக்டர், போலீஸால தேடப்பட்டு வந்த கொள்ளக்கார ரங்க சரணடைஞ்சிருக்கிறான். டூ யுவர் டியூட்டி. நீ போ, நான் வர முடியாது.
அதைய விட்டுட்டு போயிடாத தங்கம், விட்டுட்டு போயிடாத. ஆண்டவா, ஆண்டவா, இந்த உலகத்திலேயே எனக்கு துணையா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இதுதான். இதை காப்பாற்று ஆண்டவா, காப்பாற்று. உங்க மடியில நான் சாக போறேனே. முடிவை பார்த்து ஓடு.
எங்க அம்மாவை கொன்னதுக்காக. வெங்கா வெங்கா வேண்டா வேண்டா என்ன திருடனாக்கினதுக்காக. வெங்கா சுடாதே 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 சங்கத்துக்காக. நெருப்பு அது இந்த வீட மட்டுமில்லை இந்த ஊரையே சுத்தி எரிக்க போகுது. தவறு செய்யறது அனுமதிக்குமா? என்னடா சட்டம் பேசியா? சட்டம் விடியன்னை இந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. சுடப்போறியா? என்ன சுடப்போறியா? என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாத இரு துருவங்களா இருந்த நம்ம நம்ம அம்மா ஒண்ணு சேர்த்துட்டாங்க. நம்ம வீட்லயே ஒண்ணு சேர்த்துட்டாங்க. இல்ல இதோ இதே இடம் தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்றது பாவம், திருடுறது அதை விட பெரிய பாவம்னு படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பழைய சோறு வெங்காயமும் கொண்டுட்டு வந்து உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பிடறா தம்பி, சாப்பிடறா தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்ல எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சுடா. ஐயா உள்ள முழாலதான் எடுக்கணுங்கிறத நினைச்சுக்கிட்டு நெருப்ப நெருப்பால் அணைக்க முயற்சி பண்ணேன். என் கணக்கு தப்பா போச்சு. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். தப்பு செய்யறவங்க அவன் கணக்குல இருந்து தப்ப முடியாது. எனக்கு இந்த முடிவு வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தவறுதல் மானி
அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் தவறுதல் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும்